தரம் ஏழு மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இன்று நாம் தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தினூடாக மொழிவள விருத்தி செய்த மொழிவளத்தை விருத்தி செய்து கொள்வதற்காக பந்தி அமைத்த தொடர்பாக காண இருக்கின்றோம் இந்த பந்தி அமைப்பது தொடர்பாக அது பந்தி அமைப்பதனூடாக மாணவர்களுடைய மொழி திறனை விருத்தி செய்து கொள்ளலாம் அந்த வகையில் விடயத்தை பார்ப்போம் பந்தி அமைத்தல் பந்தி என்பது கூறவந்த விடயத்தை தெளிவாகவும் ஒழுங்காகவும் கூறுவதற்கு உகந்த பண்பாகும் அதாவது சிறந்த ஒரு தளமாகும் பந்தி என்பது கூற வந்த விடயத்தை தெளிவாகவும் ஒழுங்காகவும் கூறுவதற்கு உகந்த ஒரு தலமாகும் பந்தி பிரதான பண்பு ஒன்றினை கொண்டிருக்கும் ஒரு பிரதான கருத்தினை கொண்டு பந்தி அமையப்பட்டு இருக்கும் பிரதான கருத்திற்கு வலு சேர்க்க பல துணை கருத்துக்களை கொண்டிருக்கலாம் வலு சேர்க்கும் வகையிலே பல துணை கருத்துக்களை கொண்டிருக்கலாம் பந்தி என்பது தொடர்புடைய விடயங்களை அத்தோடு ஒவ்வொரு பந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வாக்கியத்துக்கும் தொடர்புடைய விடயங்களை கொண்டதாக ஒரு கற்றுருக்கமுடையதாக இருத்தல் இதனது சிறப்பான அம்சமாகும் அதாவது பந்தி என்பது தொடர்புடைய விடயங்களை அந்த பந்தியோடு முதன்மை கருத்தோடு தொடர்புடைய விடயங்களை கொண்டதாகவும் உடையதாகவும் இருப்பது இதன் சிறப்பு அம்சமாகும் ஆக மாணவர்களை சிறந்த பந்தியொன்றின் பண்புகள் அதாவது சிறந்த பந்தியொன்றின் அமைய வேண்டிய விடயங்களை நாம் காண வேண்டும் சிறந்த பந்தியொன்றின் பண்புகள் அவன தலைமை கருத்தை கொண்டிருக்கும் ஒரு முதன்மையான கருத்தினை கொண்டிருக்கும் தலைமை கருத்தை ஐயன் திரிபுர உறுதியாக முன்வைப்பதாகும் இந்த தலைமை கருத்தை சந்தேகத்துக்கு இடமின்றி உறுதியாக தீர்க்கமாக முன்வைப்பதாகும் பொருத்தமான துணை கருத்துக்கள் உதாரணங்கள் விளக்கம் என்பவற்றை கொண்டிருக்கும் இந்த ஒரு பந்தி பொருத்தமான துணை கருத்துக்களை கொண்டிருக்கும் உதாரணங்களை கொண்டிருக்கும் விளக்கம் என்பவற்றை கொண்டிருக்கும் மேலும் வாசகரின் மனதில் எழக்கூடிய வினாக்களுக்கு விடை தரக்கூடிய வகையில் பந்தி அமைந்திருக்கும் ஆக சிறந்த பந்தியொன்றின் பண்புகளாக தலைமை கருத்தை கொண்டிருக்கும் தலைமை கருத்தை ஐயன் திரிபுற தழிவுறுத்தும் பொருத்தமான முதன்மை கருத்துக்கு துணை கருத்துக்கள் அதற்கு ஏற்ப உதாரணங்கள் அதற்கு ஏற்றாற் போன்ற விளக்கங்களை கொண்டிருக்கும் வாசகரின் மனதில் எழக்கூடிய வினாக்களுக்கு விடை தரக்கூடிய வகையில் பந்தி அமையப்பட்டிருக்கும் ஆக உங்களுக்கு விளங்கும் ஒரே ஒரு கருத்தை கொண்டதாக ஒரு பந்தி அமையப்பட்டிருக்கும் ஒரு பந்தி முதன்மை கருத்தோடு துணை கருத்துக்கள் விளக்கங்கள் உதாரணங்கள் அனைத்தும் ஒரு அந்த மைய கருத்தினை சோடித்து வருவதாக அமையப்படும் மேல் பந்தி ஒன்றை நாம் எழுதுகின்ற போது என்னென்ன விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அவதானிக்க வேண்டும் பந்தியொன்றை நாம் எழுதுகின்ற போது இவ்வாறின் விடயங்களை நாம் எழுதிவிடக்கூடாது கையாண்டு விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் கூறியது குரல் தொடர்ந்து ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டே இருத்தல் கூறியது குரலாகும் இவ்வாறு ஒரு பந்தியில் கூறிய விடயங்களே அதாவது சொன்ன விடயங்களே மேலும் மேலும் இனசிக்கூடாது சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது மிகைப்பட கூறுதல் ஒரு விடயம் தொடர்பாக மிகையாக அலங்காரமாக சொல்லிக்கொண்டிருக்க கூடாது மேலும் ஒரு முதன்மை கருத்துக்கு ஏற்றாற்போம் முரண்பட கூறக்கூடாது முரண்பட கூறல் அந்த கருத்துக்கு ஏற்ற வகையில் தான் துணை கருத்துக்களும் உதாரணங்களும் விளக்கங்களும் அமைய பெற வேண்டும் பொருத்தமற்ற தேவையற்ற விடயங்களை கூறல் இது பந்தியிலே தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான விடயமாகும் பொருத்தமற்ற தேவையற்ற விடயங்களை கூறல் கூடாது தேவையானது கூறாது விடுதல் ஒரு பந்தியில் அல்லது கொடுக்கப்பட்ட முதன்மை கருத்துக்கு இன்னெந்த விடயங்கள் முக்கியமானது என்பதை அறிந்தும் கூறாது விடுதல் பந்திக்கு சால பொருத்தமையும் தெளிவற்ற விதத்தில் கூற மாணவர்கள் தெளிவான விடயத்தை தெளிவான வாக்கியங்களோடு கருத்துக்களோடு விளக்கம் விதத்தில் கூறக்கூடாது ஆக நாம் இதுவரை ஒரு பந்தியொன்றி எழுதுகின்ற போது தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களை நாம் அவதானித்தோம் மாணவர்கள் பந்தியொன்றை எழுதும் போது இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் அல்லது பந்தியொன்றுடைய பண்புகள் போன்றவற்றை அவதானித்தோம் அடுத்து அதில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களை நாம் திரையில் அவதானித்தோம் அந்த வகையிலே மாதிரி பந்தி ஒன்றை நாம் இப்பொழுது அவதானிப்போம் ஆஹ் வரலாறுகளை இரு பிரிவில் அடக்கலாம் ஒருவன் தன் வரலாற்றை எழுதுவது ஒன்று பிறர் வரலாறு எழுதுவது மற்றொன்று வாழ்க்கை வரலாறு எழுதுவது இலகுவானதன்று வாழ்க்கையில் நிகழ்ந்த சுவையான அம்சங்களை இதில் உள்ளடக்க வேண்டும் ஆக வாழ்க்கை வரலாறு தொடர்பாக இந்த பந்தி விவரிக்கின்றது அந்த வகையிலே வரலாறு இரண்டு வகைப்படும் என்றும் அவை இலகுவானதன்று என்றும் வாழ்க்கை நிகழ்ந்த அம்சங்களை இது தெரிவிப்பதாக சுட்டிப்பாக இந்த பந்தி அமைந்துள்ளதை நீங்கள் திரையிலே காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் மேலும் ஒரு பந்தியினை அவதானிக்க கூடியதாக இருக்கும் எதுவும் மாதிரி பந்தியாக அமைகின்றது இது கடிதம் தொடர்பாக முதன்மை கருத்தை கொண்டு இப்பந்தி அமைய பெற்று இருக்கின்றது கடிதம் எழுதுதல் என்பது ஒரு கலையாகும் அது மேனாட்டு மொழிகள் சிறப்பாக காணப்படுகின்றன ஒருவர் ஒரு காலத்தில் எழுதிய கடிதங்கள் பிற்காலத்தில் போற்றப்படுகின்றன நேரு ரவீந்திரநாத் தாகூர் புதுமை பித்தன் இதற்கு சான்றுகளாகும் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள் இன்றும் மாணவர்கள் கற்கின்றார்கள் ஆக கடிதத்தினுடைய முக்கியத்துவம் அந்த கருத்தினை முதன்மை கருத்தினை சுமந்து வருகின்ற துணை கருத்து உதாரணங்கள் அதற்கேற்ற விளக்கங்களை கொண்டதாக இந்த பந்தி அமைய பெற்றிருக்கின்றது ஆக ஒரு பந்தியிலே அமைய வேண்டிய துணை கருத்தோடு முதன்மை கருத்தோடு வருகின்ற துணை கருத்து அதற்கேற்ற உதாரணம் அதற்கேற்ற விளக்கங்களை இந்த மாதிரி பந்தியிலே மாணவர்கள் காணக்கூடியதாக இருக்கும் மேலும் மாணவர்கள் பந்தி மூன்றாவது மாதிரியை காணக்கூடியதாக இருக்கும் நாடகம் என்ற சொல்லுக்கு விளையாட்டு என்பது பொருள் அதாவது ஒழுங்கான விளையாட்டு விளையாட்டு என்னும் போது நடித்தல் என்பதே அதன் செயல் நடிப்பில் இரண்டு வகையுண்டு ஒன்று கருத்துக்களை நடித்தல் மற்றொன்று கதைகளை நடித்தல் என்பனவாகும் ஆக நாடகம் தொடர்பாக இந்த பந்தி தன்னை விவரிக்கின்றது இதிலே நாடகத்தினுடைய வகைபாடு நாடகம் என்பது எவ்வகையானது என்பதை என்ன நினைக்கிட்டா விவரிக்கின்றது ஆக மாணவர்கள் பந்தி ஒன்றில் முதன்மை கருத்தை அவாவி வருகின்ற துணை கருத்துக்கள் அதற்கேற்ற உதாரணங்கள் அதற்கேற்ற விளக்கங்கள் இங்கு அமையப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆக நாம் பந்தி அமைப்பதாக மூன்று மாதிரிகளை நாம் அவதானித்தோம் மாணவர்களுக்கு நன்று நன்றாக விலகி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மாணவர்கள் இத்தோடு பயிற்சி செய்து பார்க்கும் முகமாக மாணவர்கள் பின்வரும் லிங்கினை பயன்படுத்தி தங்களுடைய பயிற்சி வினாக்களை செய்து பார்க்குமாறு வேண்டுகின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்